முத்திரை சினிமா செய்திகள். தியேட்டர்கள் திறப்பு தற்போது வாய்ப்பு இல்லை, ஓடிடி போதும் என முடிவு செய்த துல்கர் சல்மான். இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக தியேட்டர்கள் திறப்பு என்பது இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. இதன் காரணமாக பிரபல நடிகர்கள் கூட தங்கள் படங்களை ஓடிடியில் வெளியிட முடிவு செய்திருக்கிறார்கள். மலையாளத்தில் அப்படித்தான் ஜெயசூர்யா மற்றும் அதித்யரோ ஹைதரி நடித்த சூஃபியும் சுஜாதையும் படம் கடந்த மாதம் வெளியானது. அந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அடுத்ததாக டொயினோ தாமஸ் நடித்துள்ள கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த நிலையில் பிரபல நடிகர் துல்கர் சல்மான் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரித்துள்ள மணி அருகிலே அசோகன் என்கிற படத்தை ஓடிடியில் வெளியிட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். வரும் ஆகஸ்ட் 31 படம் வெளியாகலாம் என தெரிகிறது. காமெடி நடிகர் ஜேக்கப் கிரிகோரி கதையின் நாயகனாக நடிக்க அனுபமா பரமேஸ்வரன், அனு சித்தாரா, ஸ்ரீதா சிவதாஸ் ஆகியோர் கதாநாயகிகளாக நடித்துள்ளனர். ஓடிடி ரிலீஸிற்கு மலையாள திரைப்பட உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் விநியோகஸ்தர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ள நிலையில் தற்போது துல்கர் சல்மான் எடுத்துள்ள முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தியேட்டர் அதிபர்கள் துல்கர் சல்மானுக்கு எதிராக திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னத்திரையில் நடிகை காதல் சந்தியா. இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் காதல் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சந்தியா. முதல் படமே அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. அதன் பின்பு நடிகர் ஜீவாவுடன் டிஷ்யூம், சிம்புவுடன் வல்லவன், பரத்துடன் கூடல் நகர் போன்ற படங்கள் நடித்தாங்க. 2015 டிசம்பர் மாதம் குருவாயூரில் இவங்க திருமணம் நடைபெற்றது. அப்போது சென்னை பெருவெள்ளத்தில் பெரும் பாதிப்புகளை சந்தித்ததால் தனது திருமண வரவேற்பை ரத்து செய்து அந்த பணத்தை வெள்ள நிவாரணி கொடுத்தாங்க சந்தியா. திருமணத்திற்கு பிறகு முழுவதும் நடிப்பிலிருந்து விலகியிருந்த சந்தியா தற்போது மீண்டும் நடிக்க வந்திருக்காங்க. பிரபல தனியார் டிவியில் ஒளிபரப்பாகும் கண்மணி சீரியலில் நடிகை சந்தியா ஒரு கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த கொரோனா ஊரடங்கு பிரச்சனை சினிமா படப்பிடிப்புகள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இதனால பல முன்னணி நட்சத்திரங்கள் ஓடிடி, வெப்சீரிஸ், சின்னத்திரைன்னு அவங்க கவனங்களை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. லண்டன் டாக்டர்கள் சிகிச்சையால் பாடகர் எஸ்பிபியின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம். திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2 முன்பு அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. தற்போது அவருடைய உடல்நிலை தேறி வருவதாக சொல்லப்படுகிறது. பிரிட்டன் பிரதமருக்கு சிகிச்சை அளித்த லண்டன் டாக்டர்கள் திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்களை ஆராய்ந்து மிக பொருத்தமான சிகிச்சைகளை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதை தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டார். பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு வயது 75. இவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கடந்த 5 சென்னை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையின் 3 மாடியில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று மாலை 6 மாடியில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். மயக்க மருந்தின் அளவு குறைக்கப்பட்டதால் நினைவு திரும்பி தன்னிடம் பேசிய டாக்டர்களிடம் சைகை காட்டியுள்ளார். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இருதயம், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்குவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை மிக விரைவில் குணமாக பிரபல திரை நட்சத்திரங்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், நடிகர்கள் என பலரும் ட்விட்டரில் தங்களது பிரார்த்தனைகளை தெரிவித்து வருகின்றனர். லாபம் படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்க ஒப்புக்கொண்டதே மிகப்பெரிய ஆச்சரியம், படக்குழுவினர் தகவல். இயற்கை போன்ற படங்களை இயக்கியவர் எஸ்பி ஜனநாதன். இவருடைய டைரக்ஷனில் உருவாகி வரும் படம் லாபம். இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக முதன்முறையாக ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த கேரக்டரில் ஸ்ருதிஹாசன் நடிக்க வைக்கலாம் என தயாரிப்பாளர் கூறிய போது இது போன்ற கேரக்டரில் அவர் நடிப்பாரா என இயக்குனர் ஜனநாதனை யோசித்தாராம். ஆனால் அவரிடம் சென்று கதையையும் கதாபாத்திரத்தையும் கூறிய போது அடுத்த நிமிடமே இந்த படத்தில் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுத்துறாங்களா ஸ்ருதிஹாசன். படத்தில் ஸ்ருதிஹாசனுக்கு ஊர் ஊராக சென்று மேடையில் நடனமாடும் நாட்டுப்புற கலைஞர் வேடமாம். அப்படி விஜய் சேதுபதியின் ஊருக்கு வரும்போது சமூக அர்ப்பணிப்புடன் சேவை செய்யும் விஜய் சேதுபதியுடன் காதல் மலரும் விதமாக கதை அமைக்கப்பட்டுள்ளதாம். இருப்பினும் இந்த படத்தில் காதல் காட்சிகளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கிடையாதாம். நடிகை ஸ்ருதிஹாசன் நாட்டுப்புற கலைஞர் கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறாராம். இந்த படம் வெளிவந்தால் ஸ்ருதிஹாசன் கதாபாத்திரம் பேசப்படும் என சொல்லப்படுகிறது. எஸ் ராஜமௌலியின் RRR படத்தில் நிலைப்பாரா ஆலியா பட்? நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்திற்கு பிறகு வாரிசு நட்சத்திரங்கள் மீது திரைப்பட ரசிகர்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள். சமீபத்தில் ஸ்ரீதேவியின் மகள் நடித்த குஞ்சன் சக்சேனா படம் வெளிவந்தது. அந்த படம் நன்றாக இருக்கு என சொல்லப்பட்டாலும் நடிகை ஸ்ரீதேவியின் மகளை பலரும் விமர்சித்து வருகின்றனர். அதே போல நடிகை ஆலியா பட், ஆதித்ய ராய் கபூர் நடிக்க மகேஷ் பட் இயக்கிய சடக் 2 திரைப்படத்திற்கு எக்கச்சக்கமான டிஸ்லைக் வந்தது. அது மட்டுமின்றி இந்த படத்தை பார்க்க மாட்டோம் என ரசிகர்கள் கமெண்ட் வருகிறார்கள். இருப்பினும் அந்த ட்ரெய்லர் அதிகமான பார்வையாளர்களுடன் முன்னுக்கு சென்று கொண்டிருக்கிறது. டிஸ்லைக்குகளும் 10 மில்லியனுக்கு மேல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது நடிகை ஆலியா பட்டிற்கு பாலிவுட்டில் இருக்கும் எதிர்ப்பை பார்த்து எஸ் ராஜமௌலி கலங்கியிருக்கிறாராம். காரணம், அவருடைய RRR திரைப்படத்தின் கதாநாயகி ஆலியா பட் தான். ஜூனியர் NTR, ராம்சரண் தேஜா நடிக்கும் இந்த படத்தை பாகுபலி படத்திற்கு பிறகு எஸ் ராஜமௌலி இயக்குகிறார். இந்த படத்தில் ஆலியா பட்டிற்கு ஒரு பவர்ஃபுல் கதாபாத்திரமாம். இன்னும் ஆலியா பட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்படாதால் என்ன செய்யலாம் என படக்குழுவினர் யோசித்து வருகின்றனர். பாலிவுடில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே ஆலியா பட்டிற்கு எதிராக தற்போது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். தங்களுடைய படத்திற்கும் எது பிரச்சனைகள் நேருமா என்பதே எஸ் ராஜமௌலியின் கவலையாம். RRR படத்தில் ஆலியா பட் தான் கதாநாயகியாக நீடிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.